குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி நாளை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம துபாயில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சீட்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. துபாய் மற்றும் ஷார்ஜா, அபுதாபி இதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். மன அமைதி, பொருளாதார மேம்பாடு, வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவதற்குண்டான வழி, முக்திக்கான ஞான பாதை, இது அனைத்தும் கலந்த மிகவும் அற்புதமான ஒரு ஞான சம்பந்தமான ஒரு வகுப்பாக வந்து இது வந்து இருக்க போகிறது. இதை தொடர்ந்து வள்ளலாரினுடைய 200வது, அதாவது 200 வருவிக்க உற்ற நாள் வந்து சொல்லுவாங்க. பிறந்த நாள்னு அவருடைய பிறந்த நாளை சொல்றதில்ல, வருவிக்க உற்ற நாள். ஏதோ ஒரு காரணத்துக்காக சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த பூமியில் வந்து அவதரித்தார். அதனால அந்த 200வது வருவிக்க உற்ற நாளான நாளை, அதாவது 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023 மலாயா பல்கலைக்கழகத்தில் அருட்பேரொலி அமைப்பு, மலேசியாவை சார்ந்த அருட்பேரொலி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதியான 2 நாட்கள் இந்த சத்தியத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கிகள், சன்மார்க்கத்தை சார்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அனைவரையும் அழைத்து மிகவும் அற்புதமான 2 நாட்கள் நிகழ்ச்சியும் வந்து செய்ய இருக்கிறாங்க. ஸோ மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த அற்புதமான 2 நாள் முழுக்க முழுக்க நடைபெறக்கூடிய இந்த சத் சங்கத்தில் கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த கால கசப்பான நினைவுகளிலிருந்து விடுபடணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அது எப்பயுமே நம்ம மைண்டுக்கு வந்தாவே அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்துது, கஷ்டத்தை கொடுக்குது, நினச்சாவே கடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கறத வந்து பார்க்க முடியுது. இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கடந்த கால இனிப்பான சம்பவங்களை உங்களுக்கு அசை போடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா, கடந்த கால கசப்பான சம்பவங்களும் தானாகவே நினைவுக்கு வரும். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நன்மை தீமை இரண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களோ, அதுபோல் நல்ல விஷயங்களை நினச்சி நினச்சி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கெட்ட விஷயங்கள் தானாகவே கசப்பான சம்பவங்களாக உங்களது நினைவிற்கு 100% வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து நல்லதை மட்டும் நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன், கெட்டது எனக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அப்படி வராது. நல்லதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கசப்பான சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட எண்ணங்களில் வரும். எண்ணங்களில் வரும்போது அது வலிவேதனையை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் உங்களை அசிங்கமாக திட்டிடுறாரு, இல்லை மோசமான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா, அந்த சம்பவமாக அந்த சுச்சுவேஷனோ ஒரு 1 மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ இல்லை 5 நிமிஷத்துலையோ இல்லை 1 நாள்லையோ நடந்து முடிஞ்சிடும். ஆனால் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது அன்னைக்கு தான் அந்த வலிவேதனை இருக்கான்னு வந்து பார்த்தா அது அப்படி கிடையாது. அந்த சம்பவத்தை எப்போதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கின்றீர்களோ அப்போதெல்லாம் அது வலிவேதனையை ஏற்படுத்துகிறது. அப்ப வலிவேதனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலும் அந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது, அந்த வலிவேதனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மெமரிக்கு ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்ப கஷ்டத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி நம்ம உடம்புல சர்டன் கெமிக்கலை வந்து பாத்தீங்கன்னா செக்ரேட் பண்ண வச்சு அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த நினைவுகளுக்கு மிகவும் அதிகமாக உண்டு. இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், மெமரிஸ் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். இதனால தான் நீங்கள் எப்போதுமே நன்மையை நினச்சி பார்த்து சந்தோஷமும் படக்கூடாது, தீமையை நினைத்து பார்த்து வருத்தமும் படக்கூடாது. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் இன்னைக்கு நமக்கு என்ன வேலை, இன்னைக்கு நமக்கு என்ன சுச்சுவேஷனை கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் கசப்பான சம்பவங்கள் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தாது. எப்போ பார்த்தாலும் நல்லதை நினச்சின்னு பார்த்து நினச்சி பார்த்து சுகம் காண்றீங்க. உங்கள் கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நண்பர்களோ ஆசிரியரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராக வேணால் இருக்கலாம், அவங்க ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அப்போது அது நன்மையாக தெரியும். ஆனால் ஈக்குவலாக கஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நினைவுக்கு வரும்போது அந்த வலிவேதனையை ஏற்படுத்தி மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உங்களை உள்ளாக்கும். அதனால தான் நன்மையும் நினச்சி பார்க்கக்கூடாது, கெட்டதையும் நினச்சி பார்க்கக்கூடாது. அப்போ நன்றி ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அதை மறந்துடுமாங்க, அது அப்படி கிடையாது. ஒரு குவாலிட்டி அனாலிசிஸ்க்காக உங்களோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறக்காக ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி பார்க்கலாம். இன்னொருத்த செய்த அந்த நன்றியை நாம் நினைத்து பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் அதை சுகம் காண்பதற்காக அடிக்கடி நீங்கள் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் பாடியிலும் சரி மன ரீதியாகவும் சரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். கசப்பான சம்பவம்னு ஒன்று நடந்திருக்குன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்குறக்காக நடந்திருக்கு. அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்.
அதே நினைச்சு நீங்க பாத்துட்டு இருந்தீங்கனாலும் வாழ்க்கையில மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். வாழ்க்கையில ஃபார்வர்டா நீங்க போக முடியாது, மிகுந்த மன வலிகளை ஏற்படுத்தும். சோ சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறத முதல்ல தூக்கி ஓரம் கட்டுங்க. கசப்பான சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதனோட வலிமையை இழந்து விடும். நல்லதை மட்டும்தான் நான் நினைச்சு பார்ப்பேன், கெட்டதை நினைச்சு பார்க்க மாட்டேன் நீங்க நிச்சயமாக இருக்க முடியாது. நல்லதை அடிக்கடி நினைத்து பார்ப்பவன் கெட்டதனுடைய அந்த நினைவுகளும் வரத்தான் செய்யும். சோ எதிர்காலத்தை பற்றி வருத்தப்படாதீங்க, இறந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நிகழ்காலத்தில் உங்களுக்கு இறைவன் என்ன டாஸ்க் கொடுத்துருக்கிறாரோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, மிகவும் சிறப்பான எதிர்காலமாகத்தான் நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.